சுகாய் சுகரில் நாங்கள் அடுத்தது போனது வந்து இந்த ஐலேண்ட் டூர் தான். ஸோ நாங்கள் டூ ஐலேண்ட்ஸ் போனோம். ஒன்று வந்து காகோங் ஐலேண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது தான் இந்த காகோங் ஐலேண்டு, காகோங் பீச் ஆக்சுவலி. ஸோ இது எப்படின்னா, நம்ம இந்த சலாங் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து போவோம். ஸோ இங்கே ஷட்டில் சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருங்க பாருங்களேன். ஸோ எப்படி இருக்குன்னா, யாச் இருக்கும், இது மாதிரி ஒரு ஷட்டில் இருக்கும். ஸோ அந்த ஷட்டிலில் வந்து உங்கள் யாச் கிட்டே கொண்டு போய் அவங்க இறக்கி விட்ருவாங்க. இது கவர்மெண்ட் ஆப்ரேட்டட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம படத்தில் தாங்க பார்த்துருப்போம். இது மாதிரி நிறைய யாச் இருந்து ஒரு பயறு மாதிரி. ஸோ நாங்கள் அந்தமான் போகும்போது கூட இப்படி ஒரு இதை நாங்கள் பார்த்ததில்லை. ஸோ நல்லா இருந்துங்க, லைக் ஆல் டைப்ஸ் ஆஃப் யாச்சஸ் இங்கே இருந்தது. ஸோ அது மாதிரி தான் எங்கள் யாச் இருக்கும் ஆக்சுவலி. நல்லா இந்த இதிலெல்லாம் வரும் தெரியுமா, லைக் அந்த இங்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யாச்சஸ் இங்கே நம்ம பார்த்தோம் நாங்கள். ஸோ இதுதான் எங்களோட யாச் போல். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஏறினோடனே நம்மளுக்கு தண்ணியோ இல்லை ஜூஸோ கொடுத்துருவாங்க. ஸோ இதை நான் அந்த கிளம்பிட்டோம் அந்த பயர்லேருந்து. யாச் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஓட்டினாங்க இவங்க. ஸோ இதாங்க இன்டீரியரு, லுக்கு, செட்டப் எல்லாம். எல்லோரும் வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் தான் நம்ம இருக்கணும். ஸோ அதாங்க நம்ம பைலட். ஸோ நாங்கள் வந்துட்டோங்க காகோங் பீச்சு. ஸோ எப்படின்னா அதே மாதிரி தான், நம்ம கடல்லேருந்து இங்கே வந்து அந்த சீ பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ பிளாஸ்டிக்கில். ஸோ தண்ணி பாருங்களேன் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன், சரியான கிளியரான தண்ணி. அப்படி கீழே ஃபுல்லாக பார்க்குது. இங்கே நம்ம ஸ்னார்க்லிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கிளியராக இருந்ததுங்க தண்ணி அப்படியே. ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் எங்கேன்னா ஒரு சன்செட் க்ரூஸ் மாதிரி. ஸோ அதே இது தான். ஸோ எங்களோட அந்த யாச்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நெட்டில் அப்படியே படுத்துட்டு நம்ம அப்படியே வந்து அந்த சன்செட்டை பார்க்குற மாதிரி தான். அது ஆக்சுவலி செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சன்செட் எண்ட் ஆகிறது தெரியும் பாருங்கள். இது ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க சன்செட்டு. ஆக்சுவலி அந்த சன்செட் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் எங்களோட அந்த பயிருக்கே அவங்க ரிட்டர்ன் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதுதாங்க ஃபுல்லாக, லைக் அந்த ஆரஞ்சு சன் போட்டு அந்த ஃபுக்கே. ஸோ ஆல்மோஸ்ட் லேட் நைட் ஆகிடுச்சுங்க நாங்கள் போயிடும்போது. போது லேட் நைட்னா ஒரு எயிட் போல் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்போ தான் வந்து அந்த பயர் ரீச் ஆகிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஹோட்டல் போகலான்னு பிளான். ஸோ ஹோட்டல்லேருந்து நாங்கள் எங்கே போனோம்னா இந்த பத்தாவது வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். ஸோ இது தெரியும் உங்களுக்கு, நிறைய பப்ஸ் நிறைய ஃபுட் இருக்கிற ஒரு ஏரியா தான் இது. ஸோ இதில் சும்மா அப்படியே ஸ்ட்ரோல் பண்ணிவிட்டு இங்கே நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, லைக் க்ரொக்கடைலு, ஆக்டோபஸ், அது மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலி நல்லா இருந்ததுங்க. லைக் இது மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி நாங்கள் போனது கிடையாது. ஸோ இது ஃபுல்லாக ஃபாரினர்ஸு ஃபுல்லாக இருந்தது. நல்லா ரெண்டு சைடு வந்து டிஸ்கோ பார்ட்டிஸ் அப்படி வேறு லெவல் வைப்பில் இருந்ததுங்க இதுங்க. ஸோ நீங்கள் அவங்க போனீங்கன்னா, ஃபுக்கே போனீங்கன்னா பத்தாங்கில் ஸ்டே பண்ணி இந்த பத்தாங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்டை போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த நாள் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா ஃபிஃபி ஐலாண்ட் டூர் தான். ஸோ இங்கே இன்னொரு பயரில் தான் வந்துருந்தோம். ஸோ இங்கே அந்த எங்கள் பசங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பயர் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. இங்கே என்ன ஃபிஃபி டூர்ஸ் நிறையா ஆப்ரேட் ஆகும் போல். ஸோ இந்த வாட்டி எங்களுக்கு இது மாதிரி ஒரு போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே பின்னாடி இருக்கிற மாதிரி நல்ல ஓப்பன் டைப் மாதிரி, லைக் அந்த இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி இருந்தது. இது ஃபுல்லாகவே இங்கே உட்காந்து போகிற மாதிரி தான். ஸோ இது போகிற வழியில் எங்களுக்கு ஒரு வைக்கிங் கேவ் காமிச்சாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது ஒரு வைக்கிங் கேவு. ஸோ இப்போ இருக்க மாட்டாங்க, பட் முன்னாடி ஹைக்கிங்ஸ் ஃப்ரம் நார்டிக் அந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க போல். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ணது அந்த மாயா பே. உங்களுக்கு தெரியும் மாயா பே வந்து நிறைய மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு லைக் ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஒரு சைடு வழியாக இன்லெட் மாதிரி. ஸோ அந்த இன்லெட்டில் நம்ம நார்மலி வரமாட்டோம். நம்ம அது சைட் வழியாக ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகும். அங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே அப்படி தான் போகணும் நம்ம மாயா பேக்கு. ஸோ கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், சரியான கூட்டம் மாயா பேக்கு. ஸோ இப்படி தான் போகணும். முதல்ல இந்த ஒரு சைட்டில் தான் நம்மளை லைக் நம்ம போட்ஸ்லாம் வந்து நிற்கும். அங்கேருந்து நீங்கள் தனியாக ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி எடுத்து மாயா பேக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதாங்க ரூட்டு. ஸோ சைடில் ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்ல முடியாது. இந்த ஐலாண்டில் வந்து பீச்சு அந்த ட்ரீஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடம் தான். உங்களுக்கு அந்த கூட்டத்தை மட்டும் பாருங்களேன். ஸோ லைக் நீங்கள் ஃபுக்கே வந்தீங்கனாலே டூரிஸ்ட்ஸ் கன்ஃபார்மாக மாயா பே போகிற மாதிரி ஒரு இடம் தான் வச்சுக்கோங்களேன். உங்களை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பேர் இங்கே வந்து விசிட் பண்ணி போவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். ஸோ இதாங்க அது அப்படியே அந்த பீச்லேருந்து பார்க்குறோம். ஆக்சுவலி நல்ல வியூ, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சரியான கூட்டமும் இருந்ததுங்க இதில். பார்த்தீங்கன்னா யாருமே உள்ளே போய் ஸ்விம் பண்ணல பாருங்கள். அதே மாதிரி போட்ஸுமே இது வழியாக உள்ளே வரல.
நீங்கள் எதாவது ஷூட்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு உள்ள அளவுக்கு போகல. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஃபிஃபி ஐலாண்ட் போயிட்டோம். ஸோ அங்கே வந்து ஃபுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி நாங்கள் ஃபுகே ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் எங்களோடய ஃபுகே விலாக். ஸோ ஃபிஃபியில் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இல்லை இந்த இடத்துல. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம்.